ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ சின்ன வயசில் கண்டிப்பாக இந்த குக்கீஸ் நம்ம சாப்பிட்ருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரா குக்கீஸ், இந்த ஜீரகம் போட்ட ஒரு பிஸ்கெட் இருக்குல்ல, அது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டானது தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதை எப்படி வீட்லேயே செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான இன்க்ரீடியன்ஸ் கிடையாது, எல்லாமே ரொம்ப சேஃபானது தான். ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை சாப்பிட்லாம். சரி, இப்போ வாங்க இந்த ஜீரா குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஒரு கால் கப்பு சுகரை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப்பு கோதுமை மாவு, உங்களுக்கு வந்து மைதா மாவும் யூஸ் பண்ணலான்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு ஹாஃப் கப்பு பட்டர், ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கால் டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1.5 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இந்த ஜீரகம் வந்து நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் வர்றதுக்கு இதை வந்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜீரகத்தை நம்ம ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். ஏன்னா வந்து நம்மளுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாகவே இங்கே இருக்க போகிறது வந்து இந்த ஜீரா தான். ஸோ இது வந்து கரிஞ்சிடக்கூடாது, கரிஞ்சிருச்சுன்னா இந்த பிஸ்கட் கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சமாக கம்மியாக வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பலாம் கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை, நல்லா ஒரு வாசனை வரும் இல்லையா, அப்போவே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்துலேருந்து மாற்றி வச்சுடுங்க, இல்லைனா ஜீரகம் கரிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கப்பு கோதுமை மாவு. ஸோ நீங்கள் வந்து கோதுமை மாவு பாதியாகவும் இல்லை பாதி வந்து மைதா மாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் வந்து உண்மையாகவே வெறும் கோதுமை மாவு வச்சு செஞ்சாலே இந்த பிஸ்கெட் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும், நீங்கள் மைதா தான் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு உப்பு, உப்பு அப்புறம் பேக்கிங் பவுடர் போடுறேன். ஸோ இந்த குக்கீ செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஜீரக பிஸ்கெட் தான் கிடைக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு பவுலில் நம்ம இந்த வெட் இன்க்ரீடியன்ஸை போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஹாஃப் கப்பு பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ சால்டட் பட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போடுற உப்பு வந்து நீங்கள் போட வேண்டாம், ஸோ அதுலேயே உப்பு இருக்கும் இல்லையா, அதுவே போதுமானது தான். ஸோ இது வந்து அன்சால்டட் பட்டர், இது வந்து ஆக்சுவலாக ஒரு கப் அந்த அளவு. இதை வந்து நான் பாதியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த சுகரோட பீட் பண்ணும்போது நல்லா கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். இப்போ நம்ம ஒரு கால் கப்பு சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுட்டு இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஹேண்ட் பிளண்டர் இல்லை இந்த பீட்டர் வச்சு தான் பீட் பண்ணணும்னு கிடையாது, வெறும் கையில் ஒரு விஸ்கை வச்சுட்டு ஒரு 6 to 7 நிமிஷம் நல்ல விகரஸாக நீங்கள் பீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சாஃப்டான டெக்ஸ்சர் வந்துடும், அது ஃப்ளஃபியாக இருக்கணும் கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு கப்பு மாவு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மாவு, அந்த மாதிரி வரலை அப்படின்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனோ இல்லை 3 டேபிள் ஸ்பூன் மாவு கூட கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 1.25 கப்பு மாவு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வறுத்து வச்சுருந்த இந்த ஜீரகத்தை போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளிங் பேப்பரோ இல்லைனா ஒரு வேக்ஸ் பேப்பரோ எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த டோவை எடுத்து அந்த கவரில் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் இப்படியே வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி ஒரு கட்டர் குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணியும் போடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா வந்து நீங்கள் மாவு நிறையா கீழே தடவணும், அப்புறம் அந்த தேய்க்கிற கட்டையிலையும் தடவுனா தான் உங்களுக்கு அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளிங் பேப்பரில் போட்டுட்டு இந்த மாவை வந்து ஒரு பிளாக் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எந்த குக்கீஸ்க்குமே பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளானது தான் இது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பிளாக் மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வச்சு எடுத்துகிட்டு அதை அப்படியே ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம்.
ஸோ அது வந்து நம்மளுக்கு இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்துச்சுனாலுமே நம்ம அதை கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். பட் வந்து இந்த சப்பாத்தி மாதிரி போட்டு நீங்கள் பண்ணுறது வந்து நீங்கள் எந்த இடத்துல போட்டிருக்கீங்களோ அதுலேருந்து எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த மெத்தடு பெஸ்ட்டு. இப்போ இந்த பிளாக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு, இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்தாச்சு. ஸோ உடஞ்சிச்சுனாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்லைசஸாக தான் கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பில் வரும் கிடையாது, இது வந்து பிரேக் ஆகும். பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கையை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே அது வந்து ஒன்று சேர்ந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்னதாக உருட்டிக்கலாம். ஸோ இந்த ஒரு காயின் சைஸ் பிஸ்கெட் மாதிரி கூட உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா குக்கீஸும் கட் பண்ணி ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பேக்கிங் ட்ரேயில் அந்த மாதிரி ஒரு வேக்ஸ் ஷீட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த குக்கீஸை அது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் விடுங்க, ஏன்னா அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், நம்ம பேக்கிங் பவுடர் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அவனில் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஹீட்டில் அதை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி குக்கிங் ட்ரே வச்சு நீங்கள் ஒரு 17 மினிட்ஸ் இதை பேக் பண்ணிக்கலாம். ஸோ அவன்லேயும் 17 மினிட்ஸ் தான். ஸோ இப்படி பேக் பண்ணிடுத்தோன்னா நம்மளோட ஜீரக குக்கீஸ், இந்த ஜீரா குக்கீஸ் சூப்பராக ரெடியாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும் பேக் ஆகிட்டு இருக்கும் போதே. ஸோ ஈவினிங் டீக்கோ இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸோ, ஈவன் வந்து இன்னும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை கொடுக்கலாம், ஏன்னா நம்ம அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ நல்ல கிறிஸ்பியாக நல்லா அந்த பட்டரியாக இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் தான். நீங்கள் இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.